வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிவவாக்கிய சித்தர் பாடல். சரித்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து ஈர்ப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமா? மாத்திரை போதுமுள்ளே அறிந்து தொக்க வள்ளீரில் சரித்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முக்தி சித்தியே என்று சிவவாக்கிய சித்தர் யோக நிலையிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இதனுடைய பொருள் உரை, சரித்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, உங்களுக்கு நோய் வந்து வேர்த்து இறைத்து உயிர் ஊசலாடும்போது நீங்கள் நாள்தோறும் ஓதி வந்த வேதம் அந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு உதவுமா? உதவாது. ஒரு நொடி பொழுது உங்களுக்குள்ளே உள்ள இறைவனை அறிந்து அதை வாசி யோகம் செய்து, அதை பிராணயாமம் என்று கூட சொல்லுவாங்க, அதை செய்து அவனை தியானம் செய்து வந்தீர்களானால் சோற்று பையான உடலுக்கு நோய் என்பது வராது, இதனால் வீடு பெறு வாய்க்க பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கருத்து. நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் தினந்தோறும் பிராணாயம் செய்து வருகிற ஓ பட்டரே, உங்களுக்கு வேர்வையும் இறப்பையும் உண்டாக்குகின்ற சரம திசையிலே இப்போது பிராணாயம் செய்யப்படுகின்ற இந்த வேதங்கள் வந்து உதவனவுமா? ஆகா, ஆகையால் நீங்கள் ஒரு மாத்திரை நேரமானாலும் உள்ளிலே இருந்து வெளிப்பட்டு எட்டங்கும் வீணாய் போகின்ற வாய்வை அடக்கி யோக சாதனை செய்வாரானால் எந்த ரோக பிடிப்புடையால் சிவயோக சாம்ராஜ்யத்தை பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக நிலையை சொல்லுகிற இந்த பாடல். சரித்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்தும் இறைப்பும் வந்தபோது வேதம் வந்து உதவுமா? மாத்திரை போதுமுள் அறிந்து தொக்க வள்ளீரில் சரித்திர பை நோய்கள் ஏது சக்தி முக்தி சித்தியே என்று சொல்லி அந்த வாசியோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சியை யார் தினந்தோறும் செய்து வருகிறார்களோ அவர்கள் இந்த சிவயோக என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை பரநிலையோடு பரம்பொருளோடு இணைந்து அதனோடு லயத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்வார்கள் என்கின்ற யோக நிலையை சொல்லக்கூடிய இந்த பாடல் படி, யார் ஒருவர் தினந்தோறும் அதிகாலை வேளையிலே எழுந்து யோக சாதனைகள் செய்கிறார்களோ, தன்னுடைய மூச்சை கவனிக்கிறார்களோ, பேச்சை குறைத்து மூச்சை கவனிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கட்டுப்படும். அந்த பிரபஞ்ச சக்தி சொல்லுகிற படி அவர்கள் வாழ்வார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனையும் சித்தர் பெருமக்களையும் வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிவவாக்கிய சித்தரின் திருவடியே சரணம்.